Hello guys, welcome to B2I series. இது வந்து டே 8. இன்றைக்கி நம்ம வந்து ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணலாம், அதுக்கான டிஃப்ரெண்ட்டான டைப்லாம் எப்படி கால் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து நோட் டாட் டிஎக்ஸ்டி சொல்லிட்டு இருக்குது, இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை மேக் பண்ணலாம், அதில் பேசிக்கான இது போட்டலாம். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை வந்து லிங்க் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் அது ஃபங்க்ஷன் நம்ம இங்கே போட்டலாம். ஸோ வேலை செய்யுது. நமக்கு தேவை வந்து F12 தான், அன்சோலாக் தான், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. முதல்ல ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். அது வந்து ரீயூசபிள்காக. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக இது ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும் அது என்ன ஃபங்க்ஷன், அது என்ன பண்ணு சொல். அதில் வந்து நாலு டைப்பாக நம்ம ஃபங்க்ஷன் ரைட் பண்ணலாம். என்னென்னா சாதாரணமாக நம்ம டிக்ளரேஷன் பண்ணது, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு, இல்லைனா யாருக்குமே தெரியாமல் அனாமினஸ் ஃபங்க்ஷன், ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக கூட நம்ம ஃபங்க்ஷன் ரைட் பண்ணலாம். இந்த நாலு டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து எப்படி ஃபங்க்ஷன் மேக் பண்ணலாம் பார்த்தலாம். அதுக்கான கீவேர்ட் வந்து ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் அதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் கர்லி ப்ராக்கெட்குள்ளே நம்ம கோட்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்த்துலாம். இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம், அதை எப்படி கால் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம கால் பண்ணோம். இதுக்கான ஃபங்க்ஷன் நேம் பார்த்தா ஹலோ ஃபங்க்ஷனா, ஹலோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இங்கே அந்த கர்வ் ப்ராக்கெட் போட்டால் இங்கே கன்சோல் ஆகல ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். இந்த சாதாரணமான ஃபங்க்ஷன்லேயே அதில் எக்கச்சக்க ஈஸியான இருக்குது. எக்கச்சக்க இல்லை, மூணு டைப் பண்ண இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா பேராமீட்டரும் இல்லை, அந்த ரிட்டர்ன் கீவேர்டும் யூஸ் பண்ணல. அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது என்னென்னு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த அலோ ஃபங்க்ஷன். ஆனால் நான் இது ஒன்றும் கால் பண்ணல. ஸோ நான் இப்போ கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் நான் எவ்வளோ வாட்டி கால் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் எனக்கு காமிக்கும். இதோ பாருங்கள். ஆனால் இங்கே வந்து லைன் நம்பர் 13 app.js எனக்கு அன்டிஃபைன் சொல்லிட்டு காமிக்குது. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை. நான் அது ரிட்டர்ன் பண்ண வைக்கணும்னா இங்கே நான் ரிட்டர்ன் சி கொடுத்தா எனக்கு 99 காமிக்கும். அப்போ நான் இந்த கன்சோலாக நம்ம காமிக்க தேவையில்லை. இப்படி தான் அது காமிக்கும். இந்த ரிட்டர்னுக்கான பெனிஃபிட் நான் காமிக்கிறேன், இருங்க. குவாக்கரில் நான் காமிக்கிறேன், அப்போ தான் அதை நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து அலோ ஃபங்க்ஷனில் நான் ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன், நார்மல் தான். இங்கே லைன் நம்பர் 6 நான் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் போட்டேன்னா அந்த வேரியபிள் ரன் ஆகாது. இந்த ரிட்டர்ன் கீவேர்டு என்ன பண்ணணும், எப்போ நம்ம இங்கே கடைசியாக ரிட்டர்ன் போட்டோமோ அது அப்படியே இந்த ஃபங்க்ஷனை பிரேக் பண்ணி கீழே போயிடும். இப்போ சப்போஸ் நான் இந்த ரிட்டர்ன் எடுத்துட்டேன்னா அந்த லைன் 6 வந்து ரன் ஆன மாதிரி காமிக்கும். நான் போட்டேன்னா அந்த லைனுக்கு அது போகாது. இதுதான் வந்து ரிட்டர்னுக்கான ஒரு ஃபீச்சர். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, நீங்களும் கற்றுக்கோங்க. நம்ம இப்போவே நம்ம வந்து ரெண்டு டைப் நம்ம பார்த்துருக்கோம், பேராமீட்டர் தரல, ரிட்டர்ன் கீவேர்டும் தரல. ஸோ அந்த மாதிரி அன்டிஃபைன் சொல்லிட்டு காமிக்கும் அந்த ஃபங்க்ஷனை வந்து கன்சோல் ஆக் பண்ணோம். நம்ம எது நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதை அப்படியே கன்சோல் ஆகல காமிக்கும், இல்லை அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இதான் வந்து வித்தியாசம். நெக்ஸ்ட் நம்ம பேராமீட்டர் வச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் ஒரு பேராமீட்டர் வச்சு நான் ரன் பண்ணுறேங்க. ஸோ பேராமீட்டர்னால் ஒன்றுமே இல்லை. இங்கே நேம் சொல்லிட்டு நான் ஒரு பேராமீட்டர் தரேன், நான் கால் பண்ணும்போது அந்த நேமோடு சேர்ந்து வரணும் பேசிக்காக. இது அன்கமெண்ட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே வந்து நேம் மாதிரி கேட்குதா, நான் இங்கே ஜிஜி தரேன். ஜிஜி தந்தால் டிஸ்பிளே நேமில் ஹலோ ஜிஜி சொல்லிட்டு காமிக்கும். ஆக்சுவலி இது தேவையில்லை, இது தேவையில்லை. இப்போ நாங்கள் ஜிஜி போட்டோன்னா ஹலோ ஜிஜி சொல்லிட்டு காமிக்கும். இதான் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் வச்சு கால் பண்ணுறது. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு பேராமீட்டர் மாதிரி யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி ப்ராம்ப்ட் தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ நம்ம இதை பண்ணி ஏபி சொல்லிட்டு ரெண்டு வேல்யூவை நான் இங்கே பாஸ் பண்ணி இங்கே வந்து ப்ளஸ் பண்ணி இங்கே கொடுக்குது. இதான் வந்து ரெண்டு பேராமீட்டர். நம்ம எவ்வளோ பேராமீட்டர் வேணாமோ ஆனால் வச்சுக்கலாம், அதில் தப்பே இல்லை. இது தான் இங்கே மல்டிபிள் பேராமீட்டர் சொல்லிட்டு இருப்பேன், சேம் தான். சரி, இதை தூக்கிடலாம்.
ஃபங்க்ஷனில் நான் வந்து மூணு வேல்யூ கொடுப்பேன். ஸோ மல்டிபிள் பேராமீட்டர் சொல்லுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஒன் பேராமீட்டர், டூ பேராமீட்டர், மல்டிபிள் பேராமீட்டர். இப்போ வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா இங்கே ஃபங்க்ஷனில் என்ன எந்த நேமுமே தரல. ஸோ இது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த லைனை கன்சல்ட் பண்ணால் எனக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு காமிக்கும். இதுதான் வித்தியாசம். எந்த ஃபங்க்ஷன் நேமுமே தரலனா அது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன். இது என்னென்னா அதில் பேராமீட்டர் போட்டு கொடுத்தா அது வந்து எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், ஜிஜிக்குள்ளே நான் ஒரு பேராமீட்டர் போட்டு தரேன். ஸோ அது வந்து இப்போ வந்து எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன். அது பேசிக்காக என்னென்னா எந்த ஃபங்க்ஷனையுமோ தேவையில்லை, கால் கூட நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அது எப்படி கால் பண்ணுவாங்கன்னா ப்ராக்கெட்டில் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இங்கே வந்து காலிங் செல்ஃப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. பேசிக்காக நான் எங்கே பண்ணால் லாக் 2 × 2 மாதிரி வரும், ஸ்கொயர் ரூட் மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ 4 போட்டால் 16 கிடைக்கும். இதான் வந்து ஸ்கொயர் ரூட் நம்ம ஈஸியாக பண்ணலாம். எந்த காலுமே நம்ம பண்ணல, ஃபங்க்ஷன் நேம் கூட டைப் பண்ணல. இல்லை நம்ம ரெண்டு பேராமீட்டர் கூட பாஸ் பண்ணால் 20 சொல்லிட்டு காமிக்கும். இதான் வந்து செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஆரோ ஃபங்க்ஷன். இது வந்து ES5 வந்து சப்போர்ட் அடையலை, இது வந்து ES6 இந்த தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ES-க்கான ஃபுல் ஃபார்ம் என்னென்னா எக்மா ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. இதில் என்ன வித்தியாசம்னா அந்த ஃபங்க்ஷன் நேமே நம்ம கால் பண்ண மாட்டோம், அந்த ஃபங்க்ஷன் அந்த கீவேர்டே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதில் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ள பேராமீட்டர் ஏதாச்சும் இருந்துச்சு, அது பேராமீட்டர் எதுவுமே இல்லைன்னா வித்தவுட் பேராமீட்டர், அதான வித்தியாசம். நான் இங்கே வித் பேராமீட்டர் தரேன். ஸோ கன்சல்ட் பண்ணால் ஐஎம் ஜேஎஸ் சொல்லிட்டு இருக்கும், அதுவும் ஐஎம் ஜேஎஸ் ஆரோ சொல்லிட்டு. இப்போ இந்த ஆரோ ஃபங்க்ஷன் நான் எதுவுமே தரலனா அன்டிஃபைன் மாதிரி காமிக்கும். இப்போ நம்ம அதுக்கும் ஒரு வரி பண்ணலாம், அது என்னென்னா டீஃபால்ட் பேராமீட்டர் கூட நம்ம செட் பண்ணலாம். சாரி, அது இங்கே பாருங்கள். இங்கே சப்போஸ் நான் நேம் எதுவுமே தரலனா இங்கே B2I வந்து பை டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். இங்கே நான் ஏதாச்சும் தரேன். இப்போ நான் ஏதாச்சும் இங்கே தரேன்னா GF சொல்லிட்டு காமிக்குதா. சப்போஸ் நான் இங்கே எதுவுமே தரலனா சொல்லிட்டு காமிக்கும். ஃபியூ மோமெண்ட்ஸ் லேட்டர் நான் இங்கே எதுவுமே தரலனா இங்கே B2I சொல்லிட்டு காமிக்கும். இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன். அவ்வளோதான். இத்தோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை.